தொகுத்தமைத்தல். இப்பொழுது அனைத்து வடிவ அங்கங்களான புள்ளிகள், கோடுகள் மற்றும் உருவங்களை அறிந்திருக்க வேண்டும். மேலும் கிறுக்கல்களின் உருவங்களும் அவைகளின் வகைகள் மற்றும் புள்ளிகள், கோடுகள் மற்றும் உருவங்களுடன் எவ்வாறு பொருள்களும் உணர்வுகளும் வரைந்திட இயலும் எனவும் அறிந்திருக்க வேண்டும். இப்பொழுது இன்று நாம் அறிந்தவற்றை தொகுத்திடுவோம். மற்ற கோடுகளுடன் ஒத்துள்ளதாக ஒரு கோடு வரையும்போது உங்களால் காணும் விளைவினையும் ஒரு தாக்கலையும் உண்டாக்க முடியும். ஒரு உருவ எண்ணத்தில் உதயமாகும் ஒரு உணர்வு வரையப்படுகிறது. முயற்சித்து புதிய அர்த்தங்களைக் கண்டு அதன் வார்த்தை அல்லது அதன் உணர்வை ஆய்ந்து அறிந்திட வேண்டும். பிறகு வெவ்வேறு கோடுகளை பயன்படுத்தி இதை படமாக வரைய வேண்டும். கோடுகளைப் போல் உருவங்களையும் உணர்வுகளை ஒன்று திரட்டி வார்த்தைகளை விவரிக்கின்றன. அடையாளங்களுக்கும் சின்னங்களுக்கும் ஒரு பிரபஞ்ச மொழி உண்டு. அதனை இப்பூலோக மக்கள் அனைவரும் அறிந்திட இயலும். உருவங்களையும் அவைகளின் காணும் விளைவையும் அறிந்து கொள்வதில் ஜெஸ்டால்ட் விதிகளின் கோட்பாட்டை பற்றி நாம் அறிதல் அவசியமாகிறது. நன்றி.